விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா. பகவத் விஷயமா வரும்போது இந்த துக்கம் உண்டு, தீர்மானமா உண்டு, கேதம் உண்டு. ஏன் கேதம் உண்டு அப்படின்னா, காலம் போயிட்டே இருக்கே, வயசாயிடுத்து காலம் போயிட்டே இருக்கே, இந்த ஜென்மால ஜீவன் போறதுக்குள்ள கிருஷ்ணனை பார்த்துருவேனா, இந்த ஆயுசு முடியறதுக்குள்ள அவனுடைய கிருபையை அடைவேனா, விக்ஷேகம் கதா கோபாலமூர்த்தி. எத்தனை ஸ்லோகங்களில் கருணாமிர்தாச்சாரியால் கதா கதா கதான்னு கதான்னு வந்தாலே அடறார்னு அர்த்தம். நான் எப்போ பார்ப்பேன், எப்போ பார்ப்பேன். இது மாதிரி அழுதுன்றிருக்கும்பொழுது நீ ஏன் அழற, நான் சொல்கிறத கேளு. ஸ்ருணுமம சுவச்சனம், நான் சொல்கிற விஷயத்தை கேளு. நீ உனக்கும் பகவானுக்கும் ஒரு ஊடல் இருக்கு. என்ன ஊடல்னா, உனக்கு நாம் அவ்வளவு தூரம் மறைஞ்சிருந்தாலும் நீ எந்த அளவுக்கு தீவிரத்தை இருக்குன்னு அவன் உன்னை பார்க்குறான். நாம் இவ்வளவு தூரம் அழறமே, அவனுக்கு கருணை இருக்கா இல்லையா, அவன் ஏன் வரமாட்டேங்கிறான்னு நீ நினைக்கிற. இந்த ரெண்டு பேருக்குமே அடிப்படையில் மனசில் ஒரு ஊடல் இருக்கிறதுனால அனுகித்த பேதம், இதை நான் போக்குறேங்கிறார் அந்த குரு வச்சனம். இது உனக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய ஊடலை என்னுடைய சுவச்சனம், என்னுடைய வாக்கு இருக்கே அது போக்கிவிடும். அதனால் ஸ்ருணு, என்னுடைய வாக்கை கேளு. இதில் சுவாரஸ்யம் என்னன்னா, இப்படி ஒரு ஜீவனுக்கும் இப்படி ஒரு பக்தனுக்கும் அப்படி ஒரு பகவானுக்கும் ஒரு ஊடல் இருக்கும்பொழுது அவன் இவனுக்கு பகவச்சரணத்துக்கு வரணும்னு ஆசை, பகவானுக்கும் இவனை அழைச்சிக்கணுங்கிற ஆசை, ஆனால் லிங்க் இல்லாமல் இருக்கு. இந்த லிங்கை யார் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, குருநாதன் தான் ஏற்படுத்த முடியும். அதை தான் இங்கே சொல்கிறான் ஸ்ருணுமம சுவச்சனம். அந்த குரு எப்படி ஏற்படுத்துவர்னார், சர்வலோ பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்சா பவத்கதம் மே ராஜ்யஞ்சா ஜீவிதஞ்ச சுகாணிஜான்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு வந்தார் விபீஷண சுவாமி. பரித்தியக்தா மயாலங்கா, எதுக்கு வந்தேன், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, நான் சத்ருபட்சத்திலேருந்து வந்திருக்கேன், ஆனால் என்னை சேர்த்துக்க மாட்டானே ராமன்னு நான் கவலைப்படலை. ஏன் அப்படின்னா, அவன் இந்த லோகத்தில் யார் சரணாகதி பண்ணாலும் ஏற்றுக்கக்கூடிய பரம்பொருள் பக்தவத்சலன், சரணாகத ரட்சகன், சர்வலோக சரண்யாயா ராகவாய மகாத்மனே, அந்த பிரபுட்ட நான் வந்துட்டேன்னு சொல்லுங்க. பெருமாள் உள்ள இருக்கார், சைன்யத்தோடு இருக்கார், வானர சைன்யத்தோட, சுக்ரீவன் நங்கதன் ஜாம்பவான் ஆஞ்சநேய சுவாமி அப்படி உள்ள ஒரு சக்கரவியூகம் மாதிரி கட்டியிருக்கா, சென்ட்ரலில் இருக்கார் சுவாமி. இவனும் கீழே இறங்காமல் ஆகாசத்தில் எட்டி நின்றுருக்கான். கோடிக்கணக்கான வானரர்கள்லாம் முன்னாடி நிற்கிறா, அவனால் நேராக பெருமாள்கிட்ட வர முடியாமல் அந்த குரங்குகிட்ட இறங்காமல் ஆகாசத்தில் நின்னபடியே கெஞ்சறான், சர்வலோக சார் நான் வந்துட்டேன், அந்த பிரபுட்ட போய் சொல்லுங்க. நிவேதேத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம், விபீஷணம் வந்துட்டேன்னு சொல்லுங்கன்னார். உடனே விபீஷணன் கவலை வந்துடுத்து, நான் விபீஷணன் சரணாகதி பண்ணுறேன்னு சொன்ன உடனே அந்த சரணாகத வத்சலன் என்னை தேடிண்டு லங்கைக்கு ஓடிவிடுவான் கருணையினால. நான் லங்கையில் இல்லை, இங்கே வந்துட்டேன்னு சொல்லுங்கன்னு, உபஸ்திதம் நான் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லுங்கோ, லங்கையை காலி பண்ணிட்டு வந்துட்டேன். பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்சா இப்படி சொன்ன உடனே இந்த குரங்குகள்லாம் உள்ள போய் சொன்னது. சொன்னா சுவாமிக்கு எப்படியே கண்ணெல்லாம் சிரிக்கிறது. இந்த பக்தனை அழைச்சிக்கணும்னு அவ்வளவு ஆசைப்படுறான் பகவான். அந்த நேரம் கூப்பிடு விபீஷணனேன்னு சொல்லும்பொழுது எழுந்துட்டான் சுக்ரீவன், அவனை சேர்த்துக்க கூடாது.
சேர்த்துக்க கூடாதுன்னு நான் சுவாமி சொன்னார். ரொம்ப முகமே வாடி போயிடுதான் பகவானுக்கு. ஏன் சேர்த்துக்க கூடாதுன்னு கேட்குறார். பகவத் பிரதிகூல சீலம்னா ஜெய விஜயால சொல்லும் போது வைகுண்ட வர்ணனத்தில் பாகவதத்தில் சனகாதிகள் வாசலில் வந்து நிற்கும் பொழுது கம்மை நீட்டி நானா உள்ளே போகக்கூடாதுன்னு, இது மாதிரி பாகவதால் வரமாட்டாளான்னு அவர் படுத்துட்டே ஏங்கின்னு இருக்காராம். அவரோட ஹிருதயம் சனகாதிகளுடைய ஹிருதயம் இது ரெண்டும் ஒன்றா இருக்கு. நடுப்பில் இருக்கா பாருங்க ஜெயவதியாள், அவன் யாருன்னா உள்ளே இருக்கிற பெருமாளுடைய ஹிருதயத்துக்கு நேர் விபரீதமாக காரியம் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். பகவத் பிரதிகூல சீலவு இந்த ஸ்லோகம் ஜெயவதியாளுக்கு கூட இல்லை, சுக்ரீவனுக்கு தான். சுக்ரீவன் தடுத்தான், சேரக்கூடாது அழைச்சிக்க கூடாதுங்கிறான். உடனே சுவாமி அவருக்கும் ஆசை இவனோ கூடாதுங்கிறான். அப்போ தான் சொல்கிறார், அப்பா நாம் தனியாக வரல, பெரிய கோஷ்டியில் வந்திருக்கோம், இங்கே மேதாவிகள்லாம் இருக்கா. எல்லாரும் மேதாவின்னு சுவாமி சொன்னது நிஜம் மேதாவி இல்லை, இது மேல் தாவி. அது இங்கே மேதாவி ஒருத்தர் தான், ஹனுமானு சஜீவோத்தமஹா, அவர் ஒண்டி தான் மேதாவி. பாகி யார் யாரும் மேதாவி இல்லை. சுவாமி சும்மா டைவர்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறார். இப்படி ஒரு அசம்பிளி கூடுவோம், மந்திராலோசனை கூட்டி தீர்மானம் பண்ணிப்போம். உடனே சுக்ரீவன் அதேசகால தேசகாலே சம்பிராப், அவன் யோக்கியனாக இருந்தால் சீதையை தூக்கி நண்டிக்கு வந்திருக்கணும். இவ்வளவு நாள் கழித்து வந்தானே, இதுலேருந்தே யோக்கியன் இல்லை. அடுத்தது இவன் நல்லவனா கெட்டவனான்னு நமக்கு தெரியாது. 10 கேள்வி கேட்போம், ஒழுங்காக பதில் சொன்னான்னா சேர்த்துப்போம். இன்னொருத்தர் 2 சிஐடி விட்டு செக் பண்ணுவோம். இன்னொருத்தர் சொன்னார் இது ஆளுக்காள் இப்படி சொல்லிகிட்டே இருக்கார். சுவாமிக்கு சோபையே இல்லை முகத்தில், இப்படியெல்லாம் விபரீதமாக பேசுகிறதே நினைக்கிறார். அப்பொழுது தான் ஆஞ்சநேய சுவாமியோட டேர்ன் வந்தது. ஹனுமார் பேசும்பொழுது தன் அபிப்பிராயம்னு சொல்லலை, யதார்த்தம் ராமகௌரவா, இந்த சக்கரவர்த்தி திருமாண்டி என்னை பேசுன்னு சொன்னதுனால நான் பேசுகிறேன், நான் சொன்னதை நீங்கள் முழுக்க அங்கீகரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சாதுவாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டா விட்டுடுங்கோ. கீழே 4 பேர் 4 அபிப்பிராயம் சொன்னாலும் எல்லாத்தையும் தப்புன்னார். இவர் சத்ருபட்சத்துலேருந்து வந்திருக்கான், சேர்த்துக்கக்கூடாதுன்னார். சத்ருகளையும் நல்லவா இருப்பா, கெட்ட காலத்தில் தூக்கி அன்னைக்கு வரல, டிலே பண்ணி வந்தான்னார். இவ்வளவு நாளாக சொல்லி பார்த்தான், கேட்கல, இப்போ வந்திருக்கான். பரீட்சை பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். பரீட்சைன்னு வந்துவிட்டால் நல்லா தெரிஞ்சவாளுக்கு கூட தப்ப ஆரம்பிச்சிடும் பயத்தில். இல்லை சிஐடி அனுப்பிச்சு செக் பண்ணுவோம்னா கண்ணுக்கு நேரம் தெரிகிறவனுக்கு சிஐடிக்கு என்ன வேலை? ஒவ்வொன்றா அவள் பூர்வபட்சம்னு பேர், அவள் சொன்னதை முழுக்க தப்புன்னு சொல்லிட்டும் என் அபிப்பிராயம்னு நீங்கள் கேட்டேன்னா விபீஷன் பரம பாகவதோத்தம். சுவாமிக்கு அப்போ தான் முக சிரிச்சுதான். அது மாத்திரமில்லை, இந்த விபீஷணன் எங்கிட்ட ராமாயணம் கேட்டுட்டு வந்திருக்கான், அவனுக்காக ஸ்பெஷல் ராமாயணம் சொல்லியிருக்கார் ராவண சபையில். அவர் பார்த்தார் கதை சொல்கிறவாளுக்கெல்லாம் அந்த சக்தி உண்டு, ஒரு அசடுக்கு கூட உண்டு. அது அப்படி ஒரு ரவுண்டு அப்படி ஒருத்தர பார்ப்பா, பார்த்துட்டு எந்த விஷயத்தை ரசிக்கிறவா மெஜாரிட்டியாக இருக்காங்கிறது தெரியும். அது நல்ல கோஷ்டியாக இருந்தால் அப்படி இருக்கும் பிரவச்சனம். அதனால் ஆஞ்சநேய சுவாமி அப்படி ஒரு தர பார்த்தாராம். விபீஷண சுவாமியை நோட் பண்ணினார், ஸ்பெஷலாக ராமாயணம் என்கிட்ட ராமாயணம் கேட்டுட்டு வந்திருக்கார், சேர்த்துக்கணும். சுவாமி போய் அழிச்சுன்னு வாருன்னுட்டார். அழைச்சின்னு வாங்கினா பார்த்தான் சுக்ரீவன், மகா கோபம் வந்துடுது, அவனுக்கு அசூயம் வந்துடுது. என்னன்னா இந்த ராமர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார், இந்த ஹனுமார் சீதையை பார்த்துட்டு வந்தாலும் வந்தார், அவர் எதை சொன்னாலும் எந்த பேப்பரை நீட்டினாலும் படிக்காமலே கையெழுத்து போட்டுறார். உடனே நினைச்சாரா சுக்ரீவன், அது ஒரு காரணம் இருக்குது, பொசுக்கு பொசுக்குன்னு நாம் பேசுகிறோம், ஒரு விஷயம் கேட்டால் யோஜனையே பண்ண மாட்டேங்கிறோம். இது மாதிரி ஹனுமார் பேச மாட்டேங்கிறார், நிதானமாக கொஞ்சம் யோஜனை பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு தான் அபிப்பிராயத்தை சொல்கிறார். இந்த விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுங்கிறதுக்கு சரியான பாயிண்ட்டு நான் சொல்கிறேன், ராமா எனக்கு ஒரு 1:30 டைம் கொடுங்கன்னார். நான் யோஜனை பண்ணி பாயிண்ட் சொல்கிறேன், 1:30 சொல்லுங்க. நீங்கள் சுவாமி போருமா 1 மணி நேரமாக எடுத்துக்கோங்க சுக்ரீவன். ஏன் அப்படின்னா இது ஒரு டம்ளர், ஒரு பக்கெட்டில் ஜலம் இருக்குது, இந்த டம்ளர் இப்படி முக்கி எடுக்கிறோம், 2-3 செகண்டு எடுத்தால் ஒரு டம்ளர் பிடிக்கும், 1 மணி நேரம் உள்ளே வச்சுருக்கோம்,
ஒரு மணி நேரம் உள்ளே வச்சுட்டு இதை தூக்கினதுக்காக அது ரெண்டு டம்ளர் பிடிக்குமோ? அது மாதிரி சுக்ரீவனுடைய மேதாவிலாசம் உடனே பதில் சொன்னாலும் ஒன்று தான் சுவாமி பார்த்தார். அதுக்கப்புறம் சுக்ரீவன் சொல்கிறான், இவன் சுதுஷ்டோவா பெதுஷ்டோவா, நல்லவனா கெட்ட துஷ்டனா கெட்டவனா அது விஷயம் இல்லை, ஆபத்து காலத்தில் அண்ணாவை கைவிட்டுட்டு வந்தவன் நம்மளை ரட்சிப்பனா, ராவணனை விட்டுட்டு வந்துட்டோம் ஆபத்து காலத்தில், இப்படிலாம் சொன்னான். சுவாமி உடனே சிரிப்பு வந்து எடுத்து ராமருக்கு, இப்படி சிரித்து இதை யாராவது புரிஞ்சுண்டாலான்னு பார்த்தார், லட்சுமண சுவாமி மாத்திரம்தான் புரிஞ்சுட்டார். பாக்கி குரங்குகள்லாம் கரகோடம் பண்ணி நம்ம ராசா சரியான பாயிண்ட்டு சொல்லிவிட்டாருங்கிறது எல்லா குரங்கும். சுவாமிக்கு சிரிப்பு வந்துடுது. இப்படி லட்சுமண சுவாமி பார்த்தார், அவர் ஈஷ துஸ்மயமானஸ்து துளி புன்சிரிப்பு. லட்சுமணன் புரிஞ்சுட்டால ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிறா, இப்பேற்பட்ட சமத்திட்டு மாட்டின்னு இருக்கோம். சுக்ரீவான்னார், இனிமேல் தயவு செஞ்சு இந்த அண்ணாதம்பி சப்ஜெக்டில் நீ இன்வால்வ் ஆகக்கூடாது, இனிமேல் அண்ணாதம்பி சப்ஜெக்டில் நீ வரவே கூடாது. அப்போ தான் ராமர் சொல்கிறார், அப்பா தம்பி தம்பி நான் எல்லாரும் தம்பி ஆகிடமாட்டா, என் பரதனுக்கு சமமான தம்பி இல்லை, புள்ளை புள்ளைன்னா எல்லாரும் பிள்ளை ஆகிடமாட்டாடா, எனக்கு சமமான பிள்ளை இல்லை, சகான்னு சொன்னால் ஃப்ரெண்டுன்னா உனக்கு சமமான ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அதுக்கு மேலே சொல்ல, நான் ஒரு விரதம் வச்சுருக்கேன்டா. என்ன விரதம்னா, சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாஜத், ஒரே ஒரு தடவை ஜென்மால அவன் ஆயுசில் ஒரு தடவை ராமான்னு சரணாகதி பண்ணிவிட்டா அவனுக்கு அபயம் கொடுக்கறத என் விரதமாக வச்சுருக்கேன், அவனை போய் அழிச்சுன்னுவான்னார். கிளம்பினான் சுக்ரீவன். உடனே சுவாமி சொல்கிறார், சுக்ரீவா சில குடும்பங்களில் பார்க்குறதுக்கு அண்ணா தம்பிலாம் ஒரே மாதிரியாக இருப்பா, குரலும் ஒரே மாதிரியாக இருக்கும், இத்தனை நேரம் நீ விபீஷணன் விபீஷணன்னு சொன்னேன், அங்கே போய் பார்க்கும்பொழுது இது விபீஷணன் இல்லை, ஒரு கால் அவன் அண்ணா ராவணனாக இருந்தான்னு வச்சுக்கோ, விபீஷணனுக்கு தானே அபயத்தை அங்கீகரித்தார், இது ராவணன்னா வந்து நிற்கிறான்னு எங்கிட்ட திருப்பி யோஜனை கேட்க வர வேண்டாம், அது ராவணனாக இருந்தாலும் அவனுக்கு அபயம் கொடுத்துட்டேன்னு விட்டார். விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம், இவ்வளவு பிரேமையோடு சரணாகதி பண்ணின விபீஷண சுவாமி அவனை அங்கீகரிக்கணுங்கிற அவ்வளவு ஒரு வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன், இது ரெண்டு ரெண்டு பக்கத்தில் இருந்தாலும் அந்த சபையில் ஆஞ்சநேய சுவாமி மாத்திரம் இல்லாட்டா இவா சேர்ந்திருக்க முடியுமா? பெருமாளுடைய காருண்யம், அவருடைய வாத்சல்யம், பக்தனுடைய பிரேமை, இது ரெண்டுக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்காராம் பாகவதாள குருநாதன். சுருணுமம சுவச்சனு அநீகீர்த்தேயேதம். இது இது ஆச்சரியம் என்ன தெரியுமோ, பக்தாளுக்கு மாத்திரம் இல்ல, பக்தாளுக்கு மாத்திரம் இல்ல, ததவேத்யாசிதா பங்கி வைதர்பி துர்மநாபிருஷம். நாளைக்கு போக நாளை இன்னைக்கு கல்யாணம், நாமோ பொருந்தத்திலேருந்து கிருஷ்ணா கிருஷ்ணன் நாம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம அண்ணாவோ விபரீதமாக சிசுபாலன் பிரம்மஹத்தி மாதிரி சிசுபாலனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இப்படி ராஜசபையில் பேசிட்டு இந்த சம்பாஷணை காதில் விழுந்தோடனே அழ ஆரம்பிச்சுட்டாலாம் ருக்மணி. ததவேத்ய அசிதா பங்கி வைதர்பி துர்மநாபிருஷம். அப்படி அழுதுண்டே இருக்கும்பொழுது ஜாலராசத்துக்கு ராமா கிருஷ்ண கோவிந்தேதி நாமசம் பிரயோகே காமமீக சாதுயம் சர்வோத்தம பிரஜாகே ரா. நாம வஸ்திரத்தை தரிச்சுண்டு சிப்ளாக்கட்டை கையில் வச்சுட்டு அக்ஷயபாதத்தை கையில் வச்சுட்டு ஒரு பாகவதர் உஞ்சவர்த்திக்கு வந்துட்டார். விசிந்திய ஆப்தம் த்விஜம், அடிக்கடி வர பாகவதோத்தமர் அவர்
இவள் அழறத்தை பார்த்துட்டு அம்மா ஏன் அழறேன்னார். அவள் நடந்த விஷயத்தெல்லாம் முழுக்க சொன்னார். உடனே அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ண முடியும், உங்களால் தான் முடியும், என்ன பண்ணணும்னு சொல்லுன்னார். நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், இதை கொண்டு போய் கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துட்றேடா, இதை விட எனக்கு என்னடி ஜோலின்னார். இதை விட எனக்கு என்ன ஜோலி, அந்த உஞ்சவர்த்தி சொம்ப கயட்டி வச்சுட்டார். ஏன் கேட்டி வச்சார்னா, இத்தனை வருஷம் உஞ்சவர்த்தி எடுத்த பலன் இன்னைக்கு கையில் கிடச்சி கொடுத்தவருக்கு. இத்தனை வருஷம் சுத்தம் பாகவத ஸ்தானம்னு இருந்த ஒரு ஒரு பவித்திரமான ஒரு ஜீவனத்தினுடைய பலன் தாயார் எழுதி கொடுத்த லெட்டர் கையில் நேராக கிருஷ்ணன் கொண்டு கொடுத்தார். கிருஷ்ணன் என்ன பண்ணார், அதை தான் பிரித்து படிக்கலை, நீரே படியுன்னு. ஏன்னா அந்தர்யாமியானதுனால உள்ள எழுதியிருக்கிறது என்ன விஷயம்னு தெரியும். நம்முடைய திருக்கல்யாணம் ஒரு பாகவதோத்தமருடைய திருவாக்கிலேருந்து வெளியில் வரட்டும்னு பகவான் ஆசைப்பட்டு அவரையே படிக்க சொல்கிறார். முத்து 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 முத்தா ஏழு ஸ்லோகம். ஸ்ரீமதே, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணும் கல்யாணம் ஆகாத பையனுக்கு எழுதியிருக்கிற லெட்டர். இதில் லோக ரீதியாக எவ்வளவு ஹீனமாக நினைப்பாத, ஆனால் இப்போ நாம் பாடுறோம். இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த லெட்டர். இது மாதிரி லெட்டரை எழுத தெரிஞ்சால் எல்லாரும் எழுதலாம். இது மாதிரி லெட்டர் எழுதணும். கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனுக்கு இது மாதிரி லெட்டர் எழுதினா எல்லாரும் எழுதலாம். எப்படி எழுதினா, ருக்மணி, ஸ்ரீமதே சத்யகாம சத்யசங்கல்ப சர்வகர்ம சர்வகாம சர்வகந்த சர்வரச சர்வசங்கல்பாதி குணவதே கிருதாகிருத மாத்ருமானாதி பேத பின்ன சகல ஜகதாதாராவபாசகாய நிஷ்பிரத்யூகணித்ய நிர்திசியானந்தானந்தித பிரம்மாதி சகல ஜனிமதே விஸ்வவைஸ்வானராதி சகல நாமரூப நிர்வாகாய சர்வஜ்ஞ சர்வசக்தி சமன்விதாய சர்வாந்தர்யாமினே துஷ்ட நிக்ரஹ சிஷ்ட பரிபாலனாய பக்தானுகம்பய பரிகிரகீத கோபகுமார பாவாய மகானுபாவாய கரச்சரண நலின விலசித த்வஜ வஜ்ராங்குஷாத ரேகாணுமித மகாபுருஷ லட்சணாய கனகமணிமய மகரகுண்டல கடக கடிசூத்ராங்கதாதி திவ்யபூஷண விபூஷிதாய பக்தஜன காமித காமவர்ஷி மகாமேக நீலமேக சமுஜ்வலித வித்யுத் புஞ்ச கல்பதிவ்ய பீதாம்பரதாரிணே ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபாதி சோபிதாய தீனதயா பரமூர்த்தயே ஸ்ரீகிருஷ்ணாய சதகிருத்வ சஹஸ்ரகிருத்வச்ச நமோ நமஹ. இதால் எழுதின லெட்டர். இது மாதிரி எந்த பொண்ணுக்காக எழுத தெரியுமா? இந்த லெட்டரோட கூட ஒரு பாட்டு எழுதி அனுப்பிச்சா, க்ஷேமமூ குரு கோபால சந்தத்தம் மம க்ஷேமம் குரு கோபால. இப்படி எழுதினது, காங்கே தவ பிரசாதம் கல்பித அகில வேதம் காங்கே தவ. இதெல்லாம் இப்படி எழுதின லெட்டர் நாராயண தீர்த்தர் கிருஷ்ணலீலா தரங்கிணியில் சொல்கிறேன். இப்படி இந்த லெட்டரை கொண்டு கொடுத்த உடனே பகவான் என்ன பண்ணினார், பட்டுன்னு கிளம்பிவிட்டார். அப்பாட்ட சொல்லல, அம்மாட்ட சொல்லிக்கல, அண்ணாட்ட சொல்லிக்கல, யார்ட்டையும் சொல்லலை. தாருகா தேர போட்டுனார், கொண்டு வந்து நிறுத்தினான். பட்டுன்னு சுவாமி ஏற போனார். அந்த பாவத்தை பார்த்தார், அப்போ நான் பின்னாடி வரேன்னார். அவர் எனக்கு கல்யாணம் சொல்லிவிட்டு நீர் டவுன் பஸ்ஸில் ஏறது நீர் ஏறும்னார். அவர் ஜென்மால அவர் சொப்பனத்தில் கூட இந்த தேரெல்லாம் பார்த்ததில்லை. அவர் பகவான் துவாரகாதீசன் பிரணயாணம் பண்ணுற சஞ்சாரம் பண்ணுற அந்த திவ்யமான ரத்தத்தில் இந்த பிராமணனை குண்டு கட்டா தூக்கி உள்ளே போட்டாராம். போட்டு அவரை உட்காந்து வச்சு அங்கே போன உடனேவே அவருக்கு தம் புக்தவந்தம் விஸ்ராந்தம். அவருக்கு நல்ல சாப்பாடை போட்டு நல்ல பட்டை கெடுத்து கட்டிக்க சொல்லி சாப்பாடை போட்டு நிறையா ஆபரணங்களை போட்டு உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசி விட்டு நாலு மணி நேரம் நல்லா தூங்க பண்ணிவிட்டு அப்புறம் லெட்டரை படிக்க சொல்லிவிட்டு கிளம்பும்போது என்ன பண்ணார், பட்டுன்னு தூக்கி அந்த பிராமணனை உள்ளே போட்டு தேரில் போட்டு இவர் ஏறி உட்காந்துட்டா அந்த ஸ்பீடு
அந்த ஸ்பிரிங் ஆக்ஷனில் அவருக்கு இருப்பே கொள்ளலை பிராமணனுக்கு. சுவாமி அப்படி உபச்சாரம் பண்ணி உடம்பு முழுக்க திருவாபரணங்கள்லாம் போட்டு ஜொலிக்கிறார் கிருஷ்ணன் மாதிரி. அவர் அந்த கிருஷ்ணனை கொண்டு வந்து இந்த மேலே வீதியில் ஒரு அரண்மனையில் இறக்கி விட்டு இந்த ருக்மிணியை பார்க்க போகணுமே, ருக்மிணி தேவியை பார்க்க வர்றதுக்கு கிளம்பி விட்டார். அவர் அம்பாளுடைய கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அனுச்சமே அந்த பிராமணரையும் காணுமே, கிருஷ்ணன் வரேன்னு சொன்னானா வரலேன்னு சொன்னானா, தேவி வா விமுகா கௌரி ருத்ராணி கிரிஜா சதி, பரமேஸ்வரனுக்கு தான் அவர் ஆம்பளை, அவருக்கு நம்மளை பற்றி தெரியாது, மனசில் இறக்கம் இல்லை, பிரம்மாவுக்கும் இல்லை பரமேஸ்வரனுக்கும் இல்லை, இந்த அம்பாளுக்கு தானே தெரியும், ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும், இவளுக்காவது நம்முடைய கஷ்டம் தெரிய வேண்டாமா, இப்படி அழறமே கிருஷ்ணன் என்ன சொன்னான்னு தெரியலையேன்னு அழுதுண்டே இருக்கார் ருக்மிணி. அந்த பிராமண வர்றார், ரொம்ப வேண்டியவா வந்து கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை, எட்டி வரும்போதே அவுட்லைன் புரிஞ்சிடும். அவர் வந்துட்டே இருக்கார், இவளுக்கு தெரியவே இல்லையா, பரிச்சயம் இல்லாதவளாக இருந்தால் தானே தெரியாது. விசிந்திய ஆப்தம் துஜம்ங்கிறார் சுகபிரம்மர், வேண்டிய பாகவதருங்கிறார், அப்போ நன்னா தெரியணும், தெரியவே இல்லையா அவருக்கு. கிட்டக்க வந்தோடனே அடாடா நாம அனுப்பிச்ச பாகவதர் நான் அலாம், ஏன் அடையாளம் புரியாமல் போச்சுன்னார், அவர் பேரில் தப்பு இல்லை, அத்த கிருஷ்ணவினர் திஷ்டான்னார். போகும்போது உள்ள இந்த நட, சோர்ந்து போன நட, கூணல் விழுந்த முதுகு, இந்த கலையெல்லாம் அங்கே தூக்கி எறி துவாரகையிலேயே சமுத்திரத்தில் தூக்கி எறிஞ்சாச்சு. இங்கே ஒரு பட்டை கட்டி ஆபரணத்தை போட்டு சந்தனத்தை பூச்சி சாப்பாடை போட்டு கிருஷ்ணன் தேரில் அழிச்சின்னு வந்த குஷியில் அவர் இப்படி வர்றாரா, ராஜனோட கலபகத்தின் தரிசயஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. அதனால ருக்மிணிக்கே அடையாளம் புரியலையாம் இந்த பிராமணன் யாருன்னு. கிட்டக்க வந்தார், கிட்டக்க வந்த உடனே கேட்குறார், கிருஷ்ணன் வரேன்னு சொல்லிவிட்டானா, பாண்டுரங்கா.